ஓம் சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பெரும்பாலான மக்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது முதல்ல கேட்குறது என் குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா என்ன படிக்க வைக்கலாம் இந்த என்ன படிக்க வைக்கலாம்ங்கிற கேள்விக்கு முன்னாடியே மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வராமல் இருக்காது ஏன்னா உயர்நிலை கல்வி அமைப்புகளில் இதுவும் ஒன்று மருத்துவம் இன்ஜினியரிங் தான் மற்றது எல்லாமே வருது அப்போ இந்த மருத்துவத்துறைக்கான கிரகங்கள் எவை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த மருத்துவ படிப்பை அவர்கள் படித்து மிக பெரும் சாதனையாளர்கள் ஆக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு அதற்கான விளக்கங்களை சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாராலையும் டாக்டர் ஆகிறதுங்கிறது முடியாது எல்லாராலேயும் எல்லா தொழிலும் செய்கிறதுங்கிறதே முதல்ல முடியாது அதுலேயும் மருத்துவம் கொஞ்சம் நுணுக்கமானது ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனுடைய ஆயுளை வளர்ப்பதற்கான ஒரு கல்வி இல்லைங்களா ரிஸ்கி எஜுகேஷன் ஏன்னா ஒரு டாக்டர் தப்பு பண்ணால் ஆயிரம் பேர் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒரு மருத்துவர் ஆகுவதற்கான கிரக அமைப்பும் அந்த மருத்துவ படிப்பை அவர்கள் உயர்நிலையில் புரிந்து கொள்வதற்கும் மேலும் அதிலே அவர்கள் நல்ல வருமானமும் ஈட்டணும் சும்மா படித்து வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை எல்லா படிப்பையும் யார் வேணாலும் படிச்சுட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நான் படித்தேன் அப்படின்ட்டு போகிறவங்களும் சிலர் உண்டு அந்த மாதிரி இல்லாமல் அதில் தன சம்பார்த்தியம் பேர் புகழ் அடுத்த கட்ட நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜிங்கிற ஜோதிடவியல் சேனல் தொடங்கப்பட்டு வெகு சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க்ஸ் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வர மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் விருப்பப்பட்ட நபர்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவினை பெற்றுக்கொள்ளுங்கள் மருத்துவம் உயிர் காக்கும் ஒரு துறை கடவுளுக்கு அடுத்தது டாக்டர்ஸ் தான் அதிகமாக நம்புவாங்க அஃப்கோர்ஸ் ஜோதிடர்களையும் நம்புவாங்க டாக்டர்ஸை அதை விட அதிகமாக நம்புவாங்க உங்கள் கையில் தான் ஏன் இருக்குது எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றுங்க எப்படியாவது என் குழந்தையை பிழைக்க வைங்க எப்படியாவது என் கணவரை மீட்டு கொடுங்க எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றுங்க இதை கேட்கப்படாத ஆஸ்பத்திரி வகை இருக்க இந்த வார்த்தைகள் மருத்துவமனைகளில் அதிகப்படியாக இருக்கும் இந்த மருத்துவத்திற்கான காரக கிரகங்கள் எவை எந்த கிரகங்களின் வலுவினால் ஒரு குழந்தை டாக்டருக்கு படித்து அவர் புகழ் பெற்ற டாக்டர் ஆகும் முதல் பாயிண்ட் மருத்துவத்திற்கான காரக கிரகமாக நம்மளோட மூல ஜோதிடங்கள் அதாவது வேத நூல்கள் வேத ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் குறிப்பிடுறது சூரியனை தான் சூரியன் தான் மருத்துவர் சூரியன் தான் மருத்துவ கிரகம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் சென்று உச்சமடையும் நிலை ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவர் நிச்சயமாக மருத்துவ அறிவையும் மருத்துவத்தையும் பெறுகிறார் என்றால் அது மிகையே அல்ல அப்போ சூரியன் மருத்துவ கிரகமாக வரார் இவருக்கு சப்போர்ட்டிங் பண்ணுற மெயின் கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து மருத்துவத்திற்கு ஒரு காரக கிரகமாகவே இருக்கார் சூரியன் முதல் நிலை இரண்டாம் நிலையில் வரக்கூடியவர் செவ்வாய் இந்த இருவருக்கும் அதிகப்படியான தொடர்புகள் ஏற்பட்டு அதிகப்படியான நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் அமையப்பெறும்போது குறிப்பாக ஜீவனஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தில் இவர்களுடைய சம்பந்தம் சிறப்பாக அமையப்பெறும்போது அவர் மருத்துவம் படிக்கும் தகுதியை பெறுகிறார் இதற்கு அடுத்தபடியாக சம்பார்த்தியம் பண்ணணும் இல்லைங்களா அதை தொழிலாய் செய்து சம்பார்த்தியம் பண்ணி உயர்நிலை அடையணும் அப்படிங்கிற போது சனி பகவான் இங்கே உள்ள வர்றார் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்மா இவங்க என்ன செய்யறதுக்காக பிறந்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுற கிரகமாக சனி வரார் அப்போ சனி செவ்வாய் சூரியன் இந்த மூன்று பேருனுடைய காம்பினேஷன் இவர்கள் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் இல்லை செவ்வாயும் சூரியனும் நட்பாக எடுத்துக்கிட்டாலும் கூட சனி வந்து இந்த ரெண்டு பேரையும் பகையாக்கிறதுக்கூடியவங்கிறனால நேரடியான தொடர்புகள் இவர்களுக்கு இல்லை என்றாலும் கூட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் பணம் வரும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் இவர்களுக்கு மறைமுகமான தொடர்புகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத வகையிலே தொடர்புகள் ஏற்படும்போது இவர்களுக்கு சுப கிரகங்களின் இணைவு சேர்க்கை ஏற்படும்போது போது ஒருவர் புகழ்பெற்ற மருத்துவராகி உயர்நிலை புரிதலுடன் அதில் சம்பார்த்தியமும் பெற்று மேல்நிலை மருத்துவராகும் வாய்ப்பையும் பெறுகிறார் புரியுதுங்களா மூன்று கிரகங்கள் இதில் வராங்க சூரியன் செவ்வாய் மற்றும் சனி இதில் செவ்வாய் சனியினுடைய மருத்துவ யோகங்கிறது ஒரு விசித்திரமானது எப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆயுசை தான் ஒரு மருத்துவருடைய வேலை அவரோ அவர் நோயை தீர்க்கணும் ஒருத்தருக்கு நோய் தீர்க்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா அப்போ தான் அவருடைய ஆயுள் வளர்ச்சி அடையும் அப்போ ஒரு மருத்துவருடைய அடிப்படை வேலை ஒருவருடைய நோயை தீர்த்து அவருடைய ஆயிலை விருத்தி செய்வது இந்த ஆயுள் ஸ்தானம் விருச்சிகம் காலபுருஷனுக்கு ஆயுள் காரகன் சனி பொதுவாகவே அப்போ இந்த ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானமும் மறைமுகமாக மருத்துவத்துறையில் சம்மந்தப்படுகிறது ஆயுள் ஸ்தானமும் ஆயுள் காரகனும் ஆயுள் காரகன் யார் சனி பகவான் ஆயுள் ஸ்தானம் எது விருச்சியம் இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்போ இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் மருத்துவத்துறையில் புகழ் பெறும் அமைப்பை தருகிறது இவங்க நேருக்கு நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம பத்தாம் இடத்திற்கு இவர்கள் இருவருடைய பார்வையும் கிடச்சிச்சுனாலே ஒருத்தர் மருத்துவமாக மருத்துவராகவும் தகுதி கொள்கிறார் இதில் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் மறைமுகமாக இருந்து பார்த்தால் கூட போதுமானது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ஒரு கடகலக்னக்காரர் இந்த கடகலக்னக்காரருக்கு சனி பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறாருன்னு வச்சுக்கலாம் நாலாம் இடத்த உச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இதே செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று அதாவது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று அவரும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப சனி உச்சம் செவ்வாயும் உச்சம் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல ஆனா இவங்க ரெண்டு பேருடைய பார்வையும் பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானமான மேசத்துக்கு கிடைக்கிறது புரியுதுங்களா இப்படி அந்த பார்வை பெறும்போது ஒருவர் புகழ்பெற்ற மருத்துவராகிறார் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இதோட சுப கிரகங்களுடைய இணைவு தொடர்பு வெகு அந்த மருத்துவ படைப்புலேயே அதுக்கு அடுத்த கட்டம் அதற்கு அடுத்த கட்டம்னு மேல்நிலையை நோக்கி நகர்வதற்கு உதவி புரியும் அமைப்பாகுது இவங்களோட சூரியனுடைய காம்பினேஷன் நல்ல விதமாக இருக்கணும் சூரியன் தன் சுய வலுவை இழக்காத நிலையில் வரும்போது அவர் புகழ்பெற்ற மருத்துவராகிறார் எந்த ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தாலும் அவருக்கு ஒரு புகழ் பெற்ற மருத்துவராகி அதில் பெரிய பொருள் ஈட்டும் விதிகள் உண்டாகும் புரிஞ்சுதுங்களா இது மாதிரி டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும் இன்னும் ஒரு மருத்துவ சூட்சும கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தெளிந்த ஞானத்தையும் தெளிந்த மருத்துவ அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகமாய் கேது பகவான் விளங்குகிறார் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துக்கும் ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதிக்கும் சம்பந்தம் ஏற்படும் போது அல்லது சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்கள் இந்த நட்சத்திரங்களில் சென்று அமரும் போதும் ஒருத்தொரு ஒருத்தருக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது புரியுதுங்களா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு பத்தாம் அதிபதியினுடைய தொடர்பு போது பத்தாம் அதிபதினா நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அதுக்கு பத்தாம் அதிபதினு ஒருத்தர் வருவார் பார் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மீன லக்னம் மீன லக்னத்தில் பிறந்துருக்கீங்கன்னா பத்தாம் அதிபதியார் குரு பகவான் வருவார் இந்த குரு பகவான் மூல நட்சத்திரத்தில் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார்னு வச்சுக்குவோம் அப்போ உங்களுக்கு மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு உண்டாகும் ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் ரெண்டாம் இடமான மேசத்தை பார்ப்பார் நாலாம் இடமான மிதுனத்தையும் பார்ப்பார் புரிஞ்சுதுங்களா அதற்கடுத்தது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் ராசி பார்ப்பார் அப்போ சூரியனுடைய வீட்டையும் செவ்வாயினுடைய வீட்டையும் குரு பார்த்துறாரு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்றார் அப்போ இவருக்கு மருத்துவம் படிக்கிற யோகம் வரும் இதில் செவ்வாய் மற்றும் சூரியன் சனி அதிக அளவு போகாமல் இருக்கும்போது புகழ்பெற்ற ஆகிற விதி உண்டாகும் ஒன்று பத்தாம் அதிபதி இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது இன்னொன்று சூரியன் செவ்வாய் அல்லது சனி கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இதை இன்னொரு உதாரணமாகவும் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு சிம்ம லக்னம்னு வைத்துக் கொள்ளலாம் சிம்ம லக்னமாக இருக்கும்போது உங்களுக்கு சூரியன் லக்னாதிபதியாக வர்ற இந்த லக்னாதிபதி மகத்தில் அதே சிம்மத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அல்லது அஸ்வினி மேசத்தில் உச்சமாக இருக்கும்போது அல்லது தனுசு மூலத்துல அதி நட்பு பெற்ற நிலையில் இருக்கும்போது மருத்துவம் படிக்கிற ஆர்வமும் மருத்துவ கல்விக்கான தகுதியும் அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் இவரோட குருவனுடைய இணைவு செவ்வாயினுடைய நல்ல நிலையும் அடிஷனலாக சேர்த்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா ராசி அல்லது லக்கணத்திற்கு பத்தாம் பாவத்தோடு ராசி அல்லது லக்னத்திற்கு பத்தாம் பாவம் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்தை எடுக்கும்போதே ராசியினுடைய பத்தாம் இடத்தையும் எடுக்கிறது ஒரு விசேஷம் தான் எப்போவுமே ராசி லக்னம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியே தான் கொண்டுட்டு போகணும் இந்த ராசியினுடைய பத்தாம் இடம் அல்லது லக்னத்தினுடைய பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் குரு மற்றும் சனியினுடைய சம்பந்தம் நல்ல நிலையில் கிடைக்கப்பெறும்போதும் ஒருத்தர் மருத்துவராகிற தகுதி கொண்டவராக ஆவாங்க இதில் இந்த மூன்று கிரகங்கள் இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் வலுப்பெறும் போதும் மருத்துவராகும் தகுதி அதிகமாகும் விருச்சிகம் அதிக சுபத்துவம் அடையும் போது ஒருத்தவர் ஆவார் ஏன்னா அது ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா காலபுருஷனுடைய ஆயுள் ஸ்தானம் விருச்சிகம் அதிக சுபத்துவம் சு சுபத்துவம்னா என்ன குருவனுடைய பார்வையை பெறுறது சந்திரனுடைய வளர்வரை உச்ச பௌர்ணமி சந்திரனுடைய நிலையில் விருச்சிகம் பார்வையை பெறுறது புதனுடைய தனித்த புதனுடைய பார்வையை பெறுறது சுக்கரனுடைய பார்வையை பெறுறதுங்கிற மாதிரி சுபத்துவமாக விருச்சிகம் அமையும் போது ஒருத்தர் மருத்துவராகிற தகுதியை பெறுகிறார் புரிஞ்சுதுங்களா ஆக மருத்துவத்திற்கான முதன்மை கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி இதற்கு சப்போர்ட்டிங் ரோலாக வரக்கூடியவர்கள் குரு கேதுவனுடைய நட்சத்திரங்கள் இதில் கேது பகவானே சில நிலைகளில் விருச்சிகத்தில் நல்ல வலுவான சுப கிரகங்களுடைய இணையுடன் கேதுவே அமரும் போதும் ஒருத்தர் புகழ் பெற்ற மருத்துவராகிறாங்க மருத்துவத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அது இன்னும் நுணுக்கமான பல விஷயங்களை நாம் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் பட் பேசிக்காக ஒருத்தர் மருத்துவர் ஒரு எம்பிபிஎஸ் அலோபதி டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு மருத்துவத்துறையில் கைராசியான மருத்துவர்னு பேரும் புகழும் பெறுவதற்கு சூரியன் செவ்வாய் மற்றும் சனி கேது இவர்களின் இணைவு அல்லது இவர்களுடைய தொடர்பு ஜீவனஸ்தானத்திற்கும் உயர்கல்வி ஸ்தானத்திற்கும் இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம் இப்போ எல்லா பெற்றவங்களுக்கும் குழந்தைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் கூட இந்த கிரக அமைப்புகள் சரியாக அமையாத பட்சத்தில் அவங்க தேவையில்லாமல் லைஃப்பில் வந்து அதை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்றுட்ருப்பாங்க இன்னொன்று பேசிக்காக பெற்றோர்களுக்கு மருத்துவராக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் குழந்தைக்கு அந்த ஆசை வரணும் அந்த குழந்தைக்கு ஆசை வரலைன்னா நீங்கள் சொன்னீங்கங்கிறதுக்காக ஏதோ காலேஜில் சேர்ந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலையே செய்யாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆக ஒரு 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 துறையில் சாதிக்கணும் ப்ளஸ் அந்த துறையில் தொடர்ந்து இருக்கணும் ப்ளஸ் அந்த துறையின் மூலமாக புகழ் பெறணும் இந்த மூன்று நிலைகளையும் குறிப்பதற்கு தான் இத்தனை கிரகங்களோட காம்பினேஷன் வேணும் புரிஞ்சுதுங்களா நிறைய டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையப்படாமல் இருக்கிற டாக்டர்ஸும் உண்டு எல்லாருமே மருத்துவம் படித்தவங்க பூரா டாக்டர்களாகவே இருக்காங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதவீதம் பேர் அப்படி இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும் ஒரு புள்ளி விவர கணக்கே சொல்லு நூறு பேர் டாக்டருக்கு படிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு பேர் அந்த தொழிலில் பார்க்குறதில்லை அதற்கடுத்து மாறிடுறாங்க சுய தொழில் பண்ணிடுறாங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்கு போயிடுறாங்க அல்லது வேறு படிப்பு படிச்சுறாங்க அப்போ ஏன் இந்த நிலை ஏற்படுதுனா இந்த கிரகங்கள் கல்வியை கொடுத்துட்டு சம்பாத்தியத்தை கொடுக்காமல் அல்லது இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையை உருவாக்கி விடுங்கிறதுனால தான் ஆக உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் மருத்துவம் படிக்க இந்த கிரகங்களின் வலுவை மிக சிறப் சிறப்பாக செக் பண்ணிவிட்டு அதாவது வந்து சீர்தூக்கி பார்த்துவிட்டு மருத்துவத்தில் படிக்க வைக்கும்போது அவங்க அடுத்த நிலை அதற்கு அடுத்த நிலை அதற்கு அடுத்த நிலைன்னு உயர்ந்து உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல சேவை செய்யும் ஒரு மருத்துவராக உருவாகுவார்கள் என்பதை கூறி கிரக நுணுக்கங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரக நுணுக்கங்கள் வந்து நம்ம இல்லாமல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சிரமம் இது எல்லா துறைக்குமே பொருந்தும் இது மருத்துவத்துறைங்கிறது மட்டும் இல்லை பொறியியல் துறைக்கும் பொருந்தும் வேறு வக்கீலாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி ஏரோநாட்டிக்கலாக இருந்தாலும் சரி அந்த துறையை சேர்ந்த படிப்பை எடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் சாதிக்கவும் செய்யணும் ஏதோ நானும் போனேன் எங்கள் அப்பாவும் போனார் சந்தைக்குங்கிறது மாதிரி நானும் போனேன் படித்தேன் வீட்டில் சொன்னாங்க படித்தேன் எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன் எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க அதனால தான் அந்த நுணுக்கமான கிரகங்கள் அவர்களுக்கு வலுவை தருகிறார்களா என்பதை கட்டாயம் சோதித்தறிய வேண்டும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த கட்டாயம் சோதித்தறிய வேண்டியதில் முதல் நிலையாக மருத்துவத்திற்கான கிரகங்களை பற்றி கூறியிருக்கிறேன் மருத்துவத்திற்கான முதன்மை கிரகம் சூரியன் தான் ஏன்னா அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அவரை மருத்துவரனே சொல்லலாம் கேது பகவான் மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய கிரகம் செவ்வாயும் சனியும் இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒரு வகையில் பத்தாம் இடத்திற்கு வலுவுடன் தொடர்பை தருவது வலுவுடன் தொடர்பை தரணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா செவ்வாயோ சனியோ போய் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு தரும்போது அவருக்கு மருத்துவராகிறதுக்கான தகுதியை இழப்பார் குருவனுடைய அனுகிரகம் சுபர்களுடைய சேர்க்கை சுபர்களுடைய சம்பந்தம் இவை ஜீவனஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் சனியனுடைய வலுவுடன் வலுவுடனான நிலையின் பார்வையை செலுத்தும் போது கட்டாயமாக ஒருவர் புகழ் பெற்ற மருத்துவராக உயர்கல்வியை படித்து புகழ் பெறும் அமைப்பும் நல்ல சம்பாத்தியம் பெறும் அமைப்பையும் பெறுவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்